பாலத்தோட இறுதிக்கட்ட வேலைகளில் பேக்கிங் அண்ட் அலைன்மெண்ட்டுக்காக ரெண்டு பெரிய மிஷின் வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ பார்க்கலாம் வாங்க. பாம்பன் புதிய ரயில் பாலத்தோட பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதோட ஒரு செயலாக ரெண்டு ஜாம்பவான்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. அது யாருன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்குள்ளே அவசரப்பட்டால் எப்படி? இருங்க சொல்கிறேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பேக்கிங் பண்ணால் தான் வியாபாரத்துக்கு வரும். சின்ன சின்ன பால் பிஸ்கட்டுகளுக்கே பேக்கிங் வேணும்னா இந்தியாவோட பெருமையை தாங்கி நிற்க போகிற பாம்பன் பாலத்துக்கு பேக்கிங் வேணாமா? கண்டிப்பாக வேணும்ல. அப்படிப்பட்ட பாம்பன் பாலத்தோட தண்டவாளங்களை பேக்கிங் செய்கிற வேலையில் ஈடுபட்டிருக்க மிஷினை தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு ரயில் இன்ஜின் மாதிரி இருந்தாலும் இதோட அதிர்வலைகள் கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் வரைக்கும் நிலநடுக்கம் ஏற்பட்ட மாதிரி ஒரு அதிர்வை ஏற்படுத்துதுங்க. தண்டவாளத்தை ஏதோ பால் பாக்கெட் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு மிஷினை. நம்ம ஒரு ஸ்லோ மோஷனில் பார்ப்போமா? சரி, பேக்கிங் தான் முடிஞ்சிருச்சுல, அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு. அதுதான் இல்லை, அடுத்தது அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்டுக்காக தான் இந்த ஜாம்பவான் இறங்கியிருக்காரு. அவரையும் கொஞ்சம் நோட்டை விடலாம் வாங்க. பேக்கிங் மிஷினோட ப்ராசஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தவொடனே புரிஞ்சிருச்சு. ஆனால் இதோட ப்ராசஸ் கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு வெசல் மாதிரி இருக்குது. அந்த வெசல் வந்துட்டு தண்டவாளங்கள் உள்ள கம்பிகளில் அப்படியே ஓடிட்டே போகுது. நீங்களே பாருங்களேன். இந்த ரெண்டு மிஷின்களுமே தன்னோட வேலையை பாலத்திலேருந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு ராமேஸ்வரம் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குங்க. பேக்கிங் மிஷினும் அலைன்மெண்ட் மிஷினும் கிராஸ் ஆகி போன பிறகு தண்டவாளங்கள் வந்து உறுதியோடவும் புதுப்பொழிவோடவும் காட்சி அளிக்குதுங்க. அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரமே ரயில் ஓட போகுதுங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com